ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபோ ஆன் வீல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மழை தண்ணியெலாம் போயிடுச்சா? நீங்களாம் சேஃபாக இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு வேஸ்ட் பாட்டில் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிளான்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வரும், சரிங்களா? சரி வாங்க, நான் வந்து இந்த இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இதுக்கு வந்து ஒரு சர்ஜிக்கல் நைஃப் வாங்கியிருக்கேன், அதாவது ஒரு பேனா கத்தி ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட டிப் வந்து மூணு கத்தி கொடுத்துருக்காங்க, அதாவது குட்டி குட்டியாக வந்து நைஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அஞ்சு பிளேடு கொடுத்துருக்காங்க, நைஃப்ஸ் கிடையாது, பிளேடு. அஞ்சு பிளேடு கொடுத்துருக்காங்க. அந்த பிளேட் வந்து சர்ஜிக்கல் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பேனா கத்தி. ஸோ கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை நான் வாங்கியிருக்கேன். இது வந்து அமேசானில் தான் நான் வாங்கியிருக்கேன். அமேசானோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாருக்காவது வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஹேண்டியாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட பிளேட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. பிளேட்ஸ் இப்போதைக்கு வந்து ஷார்ப்பாக இருக்குது, பட் போக போக எப்படி இருக்கும்னு தெரியல. நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக கொடுக்குறேன். இது வந்து ஒரு சின்ன அன்பாக்சிங் தான். இப்போ வந்து இந்த பாட்டிலை கட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த அடியில் இருக்கல அந்த பாட்டம் பார்ட்டு தான் நமக்கு வேணும். இதில் ஆல்ரெடி வந்து ஒரு கோடு மாதிரி இருக்குது, அந்த லைன்லேயே வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த பேனை கத்தி வாங்கியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி பார்க்குறேன். பேனை கத்தி வந்து நல்லாவே வெட்டுது, கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக கட் பண்ணுது. பட் ரொம்ப இதை வந்து வச்சு கட் பண்ண முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு வந்து இதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ இந்த மாதிரி இதோட மேல் பகுதி எடுத்துடலாம். அதே மாதிரி அடிப்பகுதியும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த நடு பகுதி வந்து நமக்கு தேவைப்படாது, அதை வந்து வேறு ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த மேல் பகுதியும் அடிப்பகுதியும் மட்டும்தான் நமக்கு வேணும். அடிப்பகுதியும் பார்த்தோன்னா இங்கே ஒரு கோடு இருக்குது, ஸோ அந்த கோட்லேயே வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை, சரிங்களா? அப்போ தான் வந்து அது ரெண்டுத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் இதை இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அதோட நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு துளை போட்டிருக்கோம். சின்னதாக இல்லை, இந்த மேல் பகுதி அதோட வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அதில் வந்து ஒரு துளை போட்டுட்டோம். துளை போட்டுட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு மேலே வந்து கோட்டிங் பண்ண போகிறோம். அதாவது இந்த பிளாஸ்டிக் பாட்டில்னு தெரியக்கூடாது இல்லையா, அதுக்காக வந்து ஒயிட் சிமெண்ட் எடுத்திருக்கேன். ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே வந்து கொஞ்சம் ஃபெவிகாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பேஸ் கோட் கொடுக்குற மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த பாட்டில் தெரியக்கூடாதுன்றதுக்காகவும், ஃபர்தராக நம்ம அதுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணுறதுக்காகவும் மட்டும்தான் வந்து இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த பேஸ்ட்டை வந்து நான் ஒரு மூணு கோட் அடிச்சுக்க போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கோட் அடிச்சுட்டு அதை காய வச்சிடணும், அதுக்கப்புறமா அடுத்த கோட், அதுக்கப்புறமா மூணாவது கோட். ஸோ இந்த மாதிரி வந்து மூணு கோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்காது. நீங்கள் டிஷ்யூ பேப்பர் போட்டதுக்கு அப்புறமுமே வந்து அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கோட் போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி வந்து ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்கான பெயிண்ட்டுக்கு இருந்துச்சுன்னா இதில் ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து கொஞ்சம் நம்ம இந்த பெயிண்ட் அடிப்போம் இல்லையா, அந்த ஒரு பக்குவத்தில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அடித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபுல் பாட்டிலும் கோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக கோட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ ஃபைனலாக வந்து இது இப்போ இது வால் புட்டி பவுடர்லாம் அடித்து முடித்ததுக்கப்புறம், அந்த பேஸ்ட் அடித்ததுக்கப்புறம் இது இப்படி தான் பிரைட்டாக இருக்கும். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் மோல்டிட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து மூக்கு செய்கிறதுக்காக மோல்டிட்டு கொஞ்சம் அந்த பொம்மையோட ஃபேஸ்லாம் செய்யும்போது அந்த மூக்கெலாம் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பொம்மைக்கு வந்து கொஞ்சம் நீளமான மூக்கு செஞ்சுக்கலாம். இப்போ வந்து அந்த மூக்கை வந்து கொஞ்சமாக ஃபெவிகோல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மூக்கை ஒட்டிட்டு லைட்டாக அழுத்தி விட்டுடுங்க. அதே மாதிரி கீழே மூக்கு துவாரம் இருக்கும் இல்லையா, அதுக்கும் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு இம்ப்ரெஷன் கையாலேயே வந்து இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு, அப்புறம் இந்த பெயிண்ட் ப்ரெஷ் இருக்கு இல்லையா அதோட பின் பகுதியை யூஸ் பண்ணி அந்த மூக்கு துவாரங்களையும் வந்து போட்டுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி போட்டால் வந்து அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மூக்கு துவாரங்கள் போட்டுட்டு அந்த அடிப்பகுதியை வந்து லைட்டாக ஒரு டச் பண்ணி விட்டோன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு இல்லையா. இப்போ அடுத்தது வந்து வாய்ப்பகுதி செஞ்சிடலாம். மூக்கு பகுதி செஞ்சுட்டோம், அடுத்தது வந்து வாய்ப்பகுதி. பொம்மைக்கு வந்து வாய் பார்த்தோன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், அதனால் இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சம் மௌல்டிட்டு திரட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிவிட்டு மேல் உதிட்டு கொஞ்சம் பெருசாகவும் கீழே உதிட்டு வந்து கொஞ்சம் சின்னதாகவும் ஒட்டிடலாம். செவிகால் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த மேல் உதிட்டு ஒட்டிடலாம். மேல் உதிரோ கீழே உதிரோ வந்து அதாவது பிரிஞ்சு பிரிஞ்சுலாம் தெரியக்கூடாது, ரெண்டுமே ஒன்றா சேர்ந்தப்பில் தான் இருக்கணும். அதனால் வந்து முதல்ல வந்து நான் மேல் உதிர ஒட்டுறேன். மேல் உதிர வந்து கொஞ்சம் பெருசாக செஞ்சு வச்சுருக்கோம், கீழ் உதிர வந்து கொஞ்சம் சின்னதாக செஞ்சுருக்கோம். ஏன்னா அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் இல்லையா, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. ஆனால் ரெண்டுமே வந்து சேர்ந்திருக்கிற மாதிரி தான் ஒட்டணும், இல்லைனா வந்து அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அடுத்ததாக வந்து இப்போ கண்ணு செஞ்சுக்கலாம். கண்ணு வந்து பெருசாலாம் கிடையாது, அந்த இமை இருக்கு இல்லையா அந்த இமை மாதிரி அதை செஞ்ச கண்ணை மட்டும் மேலே இப்படி ஒட்டிக்கலாம். அதுக்கு மேலே ஐ லேஷஸும் குட்டி குட்டியாக ஒட்டிட்டு ரெண்டு சைடும் வந்து அது கொஞ்சம் அலைன் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளுடைய பொம்மை ரெடி ஆகிடும். இப்போது இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து ஃபெவிக்ரில் அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ உதட்டுக்கு வந்து சிகப்பு கலர் பெயிண்ட் அடிச்சுக்க போகிறேன் நான். ஏன்னா செகப் கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியும் இல்லையா, அதுவும் பொம்மைக்கெலாம் வந்து ரெட் கலர் அடிக்கும்போது ரொம்ப ஒரு பிரைட்டாக அட்ராக்டிவாக இருக்கும், அதனால வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மூக்குக்கு வந்து நான் அப்படியே பிளெயினாக தான் விட போகிறேன். கண்ணுக்கு மட்டும் வந்து ஒரு ப்ரௌனிஷ் டிண்ட் வர மாதிரி லைட் ப்ரௌனிஷ் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி உதட்டு கடிச்சிட்டோன்னா மூக்குக்கு வேணும்னா கூட கலர் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து இப்போ பிளெயினாக விடலான் இருக்கேன். பிளெயினாக விட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஒருவேளை வந்து அது அந்தளவுக்கு லுக்காக இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும் மாற்றலான் இருக்கேன். பட் பிளெயினே வந்து அழகாக இருக்கும். ஸோ உதச்சிக்கு கலர் அடித்தோடனே ரொம்ப அழகாக இருக்குது. சைடில் வந்து நான் அந்த ஸ்டைரோஃபோம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஒரு பூ மாதிரி செஞ்சு ஒட்டியிருக்கேன். உதட்டுக்கு பெயிண்ட் அடித்து முடித்ததுக்கப்புறம் கண்ணுக்கு வந்து நான் ப்ரௌன் டிண்டட் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், கூடவே அதோட ஐ லேஷஸ்க்கும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கான கிவ்அவே கேள்வி வந்து உதட்டுக்கு எந்த பிராண்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பதிலை என்னோடய இன்ஸ்டா பேஜ் இல்லைனா இமெயிலுக்கு அனுப்பி வைங்க. வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். See you all. Bye bye.